இப்போது பாருங்கள் பலஸ்தீனிலே முஸ்லிம்கள் படக்கூடிய பிரச்சனைகள், அவர்கள் சந்திக்கக்கூடிய சிரமங்கள், அவர்கள் சந்திக்கக்கூடிய உயிரிழப்புகள், பசியால் வாடக்கூடிய மனிதர்கள் நமக்கு முன்னால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தண்ணீர் கிடைக்காமல் தாகத்திலே கடல் நீரை குடிக்கக்கூடிய மக்கள் இன்று பலஸ்தீனிலே உண்டு. பசியால் புல்லை விலங்கினங்களுடைய கழிவை சாப்பிடக்கூடிய மக்களாக இன்று பலஸ்தீன் மக்கள் பசியால் தாகத்தால் வாடுகிறார்கள். மனைவி இல்லை, குழந்தைகள் இல்லை, கணவன் இல்லை, உறவுகள் இல்லை. ஒரு கடைக்கு சென்று திரும்பி வந்த பெண்ணுக்கு குடும்பம் முழுக்க மண்ணில் புதைந்திருக்கிறது. அவர்களுக்கு உணவுக்கு வாய்ப்பில்லை, தண்ணீருக்கு வாய்ப்பில்லை, ஒதுங்குமிடத்திற்கு வாய்ப்பில்லை, பாதுகாப்பிற்கு வாய்ப்பில்லை. அவர்கள் தொழுவதற்கு மஸ்ஜிதுகள் இல்லை பலஸ்தீனில். இந்த சோதனைகளுக்கு முன்னால் எல்லாம் என்னையும் உங்களையும் நிறுத்தி பாருங்கள். நம் சோதனைகள் எல்லாம் ஏமாத்திரம். என்ன அளவு சோதனைகளை சந்திக்கிறோம்! இப்படி மனித இனத்தில் அல்லாஹ் அவன் நாடியவர்களை அவன் நாடிய அளவு சோதனைகளை கொடுத்து நெருக்கி கொண்டே இருப்பான். இந்த சோதனையில் இருக்கக்கூடிய எனக்கும் உங்களுக்கும் குர்ஆனும் சுன்னாவும் சொல்லக்கூடிய மருந்துகள் என்ன தெரியுமா? முதலாவது மருந்து எடுத்துக்கொள்வோம், அல் ஈமானு பில் கதரி ஹைரிஹி வஷர்ரே. நன்மையாயினும் தீயதாயினும் எதுவாயினும் என் இறைவனின் புறத்திலிருந்துதான் என்னை வந்தடைகிறது. அவன் இந்த சோதனை வருவதற்கு முன்னதாகவே அந்த விதியை நிர்ணயித்திருக்கிறான், அதை அறிந்திருக்கிறான். அந்த சோதனை எனக்கு வருகிறது, இதன் மூலமாக இறைவன் என்னை சுத்தப்படுத்த என் அந்தஸ்தை உயர்த்த நாடுகிறான், அல்லது என்னை நான் செய்யும் பாவங்களால் தண்டிக்க நாடுகிறான்.